நிந்தோடு மீனவர் கட்டடத்தில் வந்துக்கிட்டு கணக்கடியில் மீன்பிடிக்காரங்கள்ட சாமான் கிடக்கும், அத்தனை சாமான் வழங்கி வை, எங்கிட்டையும் ஒரு 5 லட்சம் ரூபாயோட சாமானுக்கு மேலே அழிஞ்சி வை. ஆனால் இதுக்கு முதலாவது காரணம் என்னென்னா, இந்த ஆவர் உருவானதுக்கு பிறகு இதிலிருந்து ஒரு 300 அடி கங்கால கரை அருந்து, இப்போ ஒரு 300 அடி கடல் எடுத்துருக்கு. பெரிய நிலைமைக்கு வந்துக்கிட்டு இன்னும் ஒழுப்பம் இன்னொரு 2-3 நாளைக்குள்ள ரோட்டுக்கு போகும் போல தெரியுது. இந்த மீனவர் நிலைமை வந்துக்கிட்டு முகவும் மோசமாக போய் கொண்டிருக்கு. இதில் கரவலக்காரான் தொழில் செய்கிறவன் ஒரு 3000 பேர் கிட்டத்தட்ட தொழில் செய்கிறார்கள் இருக்கு. இந்த தொழில் செய்கிறார்கள் அவள் வளைவாக மீனை வச்சு வளைஞ்சு விட்டு அங்கேருந்து வந்து கரைக்கு வந்தவொடனே அந்த கல் பிடிக்க அந்த சல்லை அப்படியோ பிச்சு போடுறோம். இனியாலும் ஒரு பாடு தான் நாங்கள் மீனை பிடிக்கிறோம். மாத்தைக்கு வலை போட்டால் அதில் 10 நாள் தான் மீனை பிடிக்கிறேன், 20 நாளும் கிடையாது. கிழிஞ்சு கிழிஞ்சு போன உடனே ஒரு சல்லை எனக்கு ரெண்டா இப்படி ஒரு 50,000 ரூபா தேவைப்படும். அப்போ இந்த மீனவர் நிலைமை வந்துக்கிட்டு தோணில் வேலை வச்சிருக்கிறவன் அங்கத்தவனை சேர்த்து வச்சு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு உழைச்சி போனால் நாளைக்கு வந்துட்டு காசு போடணும். இந்த நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கேன் இந்த மீனவர். இந்த முக்கிய காரணம் இந்த ஒலி ஆவர் வந்தது இல்லாத இந்த முக்கிய காரணம். இப்போ இதுக்கு இந்த ஆவர் வாரத்துக்கு முந்தி 200 அடிக்கு மேலே இருந்த கடல் இப்போ வந்துட்டு ஊருக்குள்ளே உழுவாடுற நிலைமையில் வந்து கொண்டிருக்கு. ஆனால் இதுக்கு இந்த மாற்று நடவடிக்கையும் இருக்கு. மாற்று நடவடிக்கைண்டா இந்த கல்வெட்டண்ட சந்தின் அதில் ஒரு மலை உண்டு, அந்த மலைக்கு வந்துக்கிட்டு அங்கே ஒலியில் போட்ட அப்புறம் கல் போட்டு கொண்டு அந்த மலையில் விட்டாங்கண்டா இந்த அரிப்பங்களுக்கு இல்லைத்தா மண் பார்த்து முதல் இருந்த இடத்துக்கு கடல் போகும். 100 அடிக்கு போட்டாண்டா இந்த கல்லை போட்டு அந்த ரோட் மாதிரி போட்டால் அங்கே ஒலியில் போட்டுருக்கிறா போல எங்களுக்கு மாதிரி இல்லைதா. இப்போதைக்கு ஆவர் தோன்றாளாம்னு கதை தோன்றுறதுக்கு எத்தனைக்கு கொண்டு இருக்காளாம் தோண்டி ஆச்சுன்னு கதை நடக்குது. ஆனால் நான் கண்ணால் வாக்கல், ஆனால் நான் கேட்டேன் தோண்டலை அம்னு கதைக்கானது. ஆனால் ஆவர் தோண்டு பட்டிச்சா இருந்தால் நின்ந்தூர் மாவட்டம் நின்ந்தூர் பகுதி சாதவாளி கரையோர தொழிலை வந்துக்கிட்டு எத்தனையோ பேர் இதை வந்துக்கிட்டு கரை வேலை செய்கிறவன் 3000 பேருண்டா, போட் தொழில் செய்கிறவன் கிட்டத்தட்ட அதுலேயும் 1000 பேர் போட் தொழில் செய்கிறவன், மாய வேலை செய்கிறவன் 500 பேருக்கு மேலே. இந்த மக்கள் நிலமண்டைக்கு இருந்து கொண்டிருக்கி இவ்வளத்தை இருக்கிறியா இல்லை இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட அள்ளி பாரம் பண்ணி போட்டு எடுத்துக்கு நாம் நாட்டை விட்டு போகிறேங்க நிலைமை. இப்போ ஊருக்கு ஜீவிக்கிற மக்களும் பயந்து பயந்துதான் ஜீவிக்க கொண்டிருக்கு. இன்றைக்கு இரவைக்கு படுக்கைகளை சத்தம் கட்டிங்கன்னா கடல் வருது அங்கே குழம்புறதும் இந்த நிலைமையிலும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. இதுக்கு கவர்மெண்ட்டு தக்க நடவடிக்கை சரியான நடவடிக்கை செய்ததாக இருந்தால் அந்த ஆவரை கிளப்பணும். அந்த ஆவரம் முட்டா இல்லத்தாகணும். இல்லைன்னால் இந்த கல்வெட்டண்ட சந்தின்னு நான் சொல்கிற இடத்த கல் போட்டு ரோடு மாதிரி போட்டு இதை காப்பாது. ஆனால் அப்படி போட்டுக்கு போகிற நேரம் வந்துட்டு அங்கால ஊருக்கு எடுக்கத்தோங்க, அங்கால வந்துக்கிட்டு காருக்கு போடுறோன்றி அந்த போடுறலையும் அதே மாதிரி ஒரு கல் போடணும். போட்டு கொடியத்தப்பள்ளி அங்கால கல்நெய்க்கு போனால் கொடியத்தப்பள்ளி இருக்கு, அதுக்கடையில் மைய மாளிகைக்காடு அப்படி காருக்கு உண்டு எல்லாமே இருக்கு. அந்த கொடியத்தப்பள்ளி அடியையும் கல்லை போட்டின்னு ரோட் மாதிரி போட்டால் அங்கால வந்துக்கிட்டு குடாக்கடல் அவன் மருதமனை வந்துட்டு குடாக்கடல் அதுக்குள்ளே போகாது. ஆனால் அவங்க செய் மாதிரி போட்டால் வந்துக்கிட்டு கல்வெட்டண்ட சந்திங்கிறது அப்படி அந்த அன்னதம் போட்ட அந்த இது என்னென்னா கல்வெட்டண்ட சந்திக்கு போட்டது எல்லாம் கடல் அடிப்பு எடுக்குங்கிறது எத்தனைக்கு தான் அவனோட ஓடுறியான். ஆனால் நாங்கள் மக்களுக்கு எங்களுக்கு தெரியாது இப்படி தான்ங்கிறது. எங்களுக்கும் வந்து பார்த்ததுக்கு ஓ முஸ்லீம் பிரதேசத்தில் ஒரு ஆவர் வருது அது நமக்கு நல்ல முடியாது. இப்போ அது வந்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு வழங்குது. இந்த ஆவரால் நாங்கள் அழிஞ்சு போகிற நிலைமையில் வந்து கொண்டிருக்கோம். இதுக்கு தக்க நடவடிக்கை இந்த கவர்மெண்ட் செய்து மக்களை காப்பாற்றணும். மக்கள் தரவரை தொழில் செய்கிறோம், 1000 கணக்கில் செய்கிறோம். இது நாளந்த அடிச்சு நல்ல மஞ்சள் இருக்குது, இதில் மீன் பிடிக்கலாது மக்கள் நாளந்து இல்லை. இப்போ தொழில் செஞ்சு இப்போ 3 வருஷம் ஆகுது. இதில் ஆவரெல்லாம் மண் எடுத்து இங்கே பாருங்க கட்டடத்துலாம் பாருங்கள் வாடியெல்லாம் பாருங்கள். இதில் யார் சாமெல்லாம் உடைச்சி அள்ளி சாமெல்லாம் அள்ளி மீன் பிடிச்சி தான் இது தொழில் அப்படிலாம் லட்சத்தில் இருக்கிறோம். மக்களுக்கு ஒரு வருமானம் இல்லை. சும்மா கரைவரையும் வச்சுட்டு மாயரையும் வச்சு போட்டையும் வச்சுட்டு சும்மா குந்திக்கிற வெளியாக இருக்கு. என்ன செய்கிறேன் இப்போ அரசாங்கம் தான் இது ஒன்று தீர்த்து கட்ட நடவடிக்கை ஒன்று பார்த்து செஞ்சு தரணும்.
இது நிந்தோர், நிந்தோர் பயிறு மீனவர் கட்டடங்கில வந்துக்கிட்டு கணக்கதியில் மீன் பிடிக்காரங்கள்ட சாமான் கடை அத்தனை சாமான் வளைஞ்சி எங்கடையும் ஒரு 5 லட்சம் ரூபாயோட சாமானுக்கு மேலே அழிஞ்சி. ஆனால் இதுக்கு முதலாவதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஆவர் உருவானதுக்கு பிறகு இதிலிருந்து ஒரு 300 அடி கங்கால கரை அருந்து, இப்போ ஒரு 300 அடி கடல் எடுத்து பெரிய நிலைமைக்கு வந்துக்கிட்டு இன்னும் ஒழுப்பம் இன்னொரு 2-3 நாளைக்குள்ள ரோட்டுக்கு போகும் போல தெரியுது. இந்த மீனவர் நிலைமை வந்துக்கிட்டு முகவும் மோசமாக போய் கொண்டிருக்கு. இதில் கரவாலக்காரான் தொழில் செய்கிறவன் ஒரு 3000 பேர்கிட்ட தட்ட தொழில் செய்கிறார்கள் இருக்கு. இந்த தொழில் செய்கிறார்கள் அவள் வளைவா மீனை வச்சு வளைஞ்சு விட்டு அங்கேருந்து வந்து கரைக்கு வந்தவொடனே அந்த கல் பிடிக்க அந்த சல்லை அப்படியோ பிச்சு போடுறோம். இனியாலும் ஒரு பாடு தான் நாங்கள் மீனை பிடிக்கிறோம். மாத்தைக்கு வலை போட்டால் அதில் 10 நாள் தான் மீனை பிடிக்கிறேன், 20 நாளும் கிழியுது. கிழிஞ்சு கிழிஞ்சு போன உடனே ஒரு சல்லை எனக்கு 2 இப்படி ஒரு 50,000 ரூபா தேவைப்படும். அப்போ இந்த மீனவர் நிலைமை வந்துக்கிட்டு கோணில் வேலை வச்சிருக்கிறவன் அங்கத்தவனை சேர்த்து வச்சு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு உழைச்சி போனால் நாளைக்கு வந்துட்டு காசு போடணும். இந்த நிலைமையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கேன் இந்த மீனவர். இந்த முக்கிய காரணம் இந்த ஒலி ஆவர் வந்தது இல்லாத இந்த முக்கிய காரணம். இப்போ இதுக்கு இந்த ஆவர் வாரத்துக்கு முந்தி 200 அடிக்கு மேலே இருந்த கடல் இப்போ வந்துட்டு ஊருக்குள்ளே உழுவாடுற நிலைமையில் வந்து கொண்டிருக்கு. ஆனால் இதுக்கு இந்த மாற்று நடவடிக்கையும் இருக்கு. மாற்று நடவடிக்கைண்டா இந்த கல்வெட்டண்ட சந்தின் அதில் ஒரு மலை உண்டு, அந்த மலைக்கு வந்துக்கிட்டு அங்கே ஒலியில் போட்டால் போகிற கல் போட்டுக்கொண்டு அந்த மலையில் விட்டாங்கண்டா இந்த அரிப்பங்களுக்கு இல்லைத்தா மண் பார்த்து முதல் இருந்த இடத்துக்கு கடல் போகும். 100 அடிக்கு போட்டாண்டா இந்த கல்லை போட்டு அந்த ரோட் மாதிரி போட்டால் அங்கே ஒலியில் போட்டுருக்கிறா போல எங்களுக்கு மாதிரி இல்லைதா. இப்போதைக்கு ஆவர் தோன்றாளாம்ன்ற கதை தோன்றுறதுக்கு எத்தனைக்கு கொண்டு இருக்காளாம் தோன்றும்.